वेलकम बैक टू एवरीवन। डोरा ஓகே ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் ஹாட்ஸ்பாட்டா ஓகே ஸோ இன்னைக்கு பல்க் டேட்டா எப்படி வந்து ஒரு டேபிளில் கிரியேட் பண்ணி அந்த டேபிளில் டேட்டாஸை ஃபீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸெல்லேருந்து டைரெக்டாக காப்பி பண்ணி ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஃபீல்டு நம்மளாக தான் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ எல்லா இன்புட்ஸுமே நம்மளாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதோட ஐடி மட்டும் சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டு ஜஸ்ட் மினிட் ஸோ ஐடி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் ஃபீட் பண்ணுறப்போ அதோட கவுண்ட்ஸ் ஓகே ஸோ ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அண்ட் ப்ரைமரி கீனா என்ன ஃபாரின் கீனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா? ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா என்னென்னா ஒரு டேபிளுக்கு ஒரு கீ இருக்கும் ப்ரைமரி கீ அப்படின்னு சரியா? இந்த கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அதாவது எல்லாமே யூனிக் வேல்யூஸாக இருக்கும் ஓகே. ஸோ அப்படி யூனிக் வேல்யூஸாக இருந்தால் தான் இப்போது டெய்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா புதுசு புதுசாக இப்போது எக்ஸிஸ்டிங் ஆர்டர் வந்து 1000 இருந்துச்சுன்னா நியூ ஆர்டர் 1001 1002 அதுவாக இன்க்ரீஸ் ஆகிக்கணும் ஓகே ரைட். ஸோ இப்போ இவங்க டேட்டா என்ட்ரி பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் அது கூட ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம அதை அசைன் பண்ணுவோம் சரியா? ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா என்னென்னா ஒரு டேபிளுக்கு ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த டேபிளோட ப்ரைமரி கீயே அது தான் இருக்கும் அண்ட் அந்த டேபிளோட கீயை வச்சு நம்ம நிறைய ஃபாரின் கீஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபாரின் கீஸ் மீன்ஸ் ஒரு டேபிள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் லெஃப்ட் சைடு ஒரு டேபிள் ரைட் சைடு ஒரு டேபிள் சொன்னால அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இதே ஃபீல்டு ரெண்டு பக்கமும் இருக்குது சரியா? ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே ஃபீல்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை வந்து ப்ரைமரி கீயாக கொடுத்துட்டேன் அண்ட் அதே டேபிளை இன்னொரு டேபிளுக்கு நான் ஃபாரின் கீயாக கொடுத்துருக்கேன் சரியா? ஃபாரின் கீயாக கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபாரின் கீ மீன்ஸ் இப்போ நீங்கள் ஃபாரின் கீ எப்படி கொடுப்பீங்கன்னா இன்னொரு டேபிளில் இருந்து காலமை எடுத்து இதோட ஃபாரின் கீயாக கொடுப்பீங்க சரியா? ஸோ இது என்னென்னா ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் அந்த டேபிள்லேருந்து இங்கே எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அப்போது உங்களுக்கு டேட்டா அந்த டேபிளில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே உங்களால் ஃபில் பண்ண முடியும், இல்லைன்னா ஃபில் ஆகாது. அதோட ரெஃபரன்ஸ் காலமில்
அந்த டேட்டா இருந்துனா மட்டும் தான் இது ஃபில் ஆகும் இல்லனா ஃபில் ஆகாது சரியா சோ ஃபாரின் கீ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கிளியரா எக்ஸ்பிளனேஷன் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அண்ட் அதுல ஃபாரின் கீஸ் ஒரு ரெண்டு மூணு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல ஃபாரின் கீஸ் எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத நான் டீடைலா சொல்றேன் ஓகே இப்போ ஒரு பல்க் டேட்டா எப்படி கிரியேட் பண்றது தென் அதுக்கு முன்னாடி ஆட்டோ இன்கிரிமெண்ட் காலம் வந்து எப்படி கொடுக்கறதுங்கறத பார்க்கலாம் சரியா நியூ குரி கொடுத்துறேன் கொடுத்துட்டு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம் என்னோட எங்கன்னா உங்களோட பேட்ச் சூஸ் பண்ணிக்கிறேன் பேட்ச் 7 PM okay so ipo first or table create pannidalam like create or table create panna pora right table name first eda create panna poringa appdi kuduthom create kuduthittu database create panna poringa table create panna poringa kuduthom okay ipo create table kuduthaachu seriya and table oda name inga na kodukalam student nu kodukalam okay so kuduthittu காலம்ஸ் கொடுக்குறீங்க சரியா சோ என்னென்ன காலம்ஸ் என்னென்ன டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் ஐடி கொடுக்குறேன் சரியா சோ இந்த ஐடியை தான் நான் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகிற மாதிரி வைக்க போறேன் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நான் என்ட்ரி போறப்பையும் அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஐடி இன்கிரீஸ் ஆகிட்டே இருந்தாதான் கரெக்டா வேல்யூ வந்து கிடைக்கும் இல்லையா இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஐடியும் இவங்களா ஜென்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டஃப் ஓகே சோ அதுவா ஜெனரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஒன்னா அடுத்து 2, 3, 4, 5, 6 ஒவ்வொரு என்ட்ரிக்கு வந்து அதுவா கிரியேட் ஆயிடும் சரியா அப்போ சோ இங்க ஐடி கொடுத்துருங்க ஐடியோட டேட்டா டைப் என்னவோ அது கொடுத்துருங்க இன்ட் சரியா அதுக்கப்புறம் இந்த காலம் எனக்கு நல்லா இருக்க கூடாது எம்டி காலமா இருக்க கூடாது அதனால என்ன கொடுக்குறேன்னா நாட் நல் கொடுக்கணும் சரியா சோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்க கொடுத்துக்கலாம் ஒரு காலமோட டேட்டா டைப் கொடுத்தாச்சு அது நாட் நல்லா இருக்க கூடாது அப்புறம் ஆட்டோ இன்கிரிமெண்டா இருக்கணும் அதுக்கு என்ன கொடுக்கலாம்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுக்கணும் சரியா ஆட்டோ இன்கிரிமெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை பிரைமரி கீயா நான் அசைன் பண்றேன் சரியா ஸோ பிரைமரி கீயோட யூசேஜ் நம்ம ஃபாரின் கீ பார்க்குறப்ப தான் தெரியும் ஓகே ஸோ எப்படி வந்து பிரைமரி கீ யூஸ் ஆகுது அப்படின்னு சரியா ஸோ இப்போ நீங்கள் பிரைமரி கீ மட்டும் போட்டுக்கோங்க ஓகே அடுத்து கமா ஸோ இந்த ஒரு காலம் மட்டும் நம்ம இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருப்போம் சரியா ஸோ நாட்னல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா எந்த காலமும் உங்களுக்கு நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ எனக்கு ஐடி வந்து நான் ஒவ்வொரு டைமும் என்னோட ஸ்டூடெண்ட் என்ட்ரி பண்ணுறப்போ எனக்கு ஐடி கிடைக்கணும் கரெக்டாக ஸோ அந்த இடத்துல நல்ல எதுவும் வந்து விழுந்துடக்கூடாது
ஓகே சோ நல்ல எது விழுந்திர கூடாது அதனால நான் நாட் நல்ல கொடுத்தேன் அப்புறம் நேம் இது என்வர் கரெக்டர்ல கொடுத்தலாம் ओके सो इंगे नेम एनवायर कैरेक्टर कुत्तला कमा अप्रो डिपार्टमेंट ओके सो इंदर इडल ओर अटेंडेंस मारी पन्ना ओके सो अटेंडेंस मारी पन्नला स्टूडेंट ओर अटेंडेंस अंदर मारी पन्नी कला ओके सो टेबल उन्दु स्टूडेंट के आईडी कुड़ता चे नेम कुड़ता चे अद कपरा डिपार्टमेंट एनवायर कैरेक्टर मैक्स कमा एंटर अपरो अटेंडेंस स्टेटस अगर प्रेजेंट आ एब्सेंट आ ना एंड वेयर कैरेक्टर मैक्स அடுத்து अटेंडेंस डेट एनवायर कैरेक्टर सो இங்க நம்ம एनवायर கரெக்டர் போட கூடாது ஏனா அது டேட் SQL ல நமக்கு டேட் னு தனியா டேட்டா டைப் இருக்கு சரியா सो டேட் டைம் னு கொடுத்தீங்கனா போதும் That's all. Okay, for ID kurdas, name kurdas, department, attendance status, attendance date. Chariya. So, idu automatica ID edukku, name, department, attendance status, attendance date, button, amma kuru kramari. Chariya. Idhala oru row vandu normal insertion every pandan suli tharan. Yena ippo namma ID vandu automatic kurdurukollaya. Appo normal insertion na ni ID vandu kurdu kudadu. Chariya. அதனால நார்மல் இன்செர்ஷன் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் and நம்ம excel ல இருந்து காப்பி பண்ணி போறது எப்படினு சொல்றேன் சரியா சோ excel ல இருந்து காப்பி பண்ணி போறது just ஒரு சடனா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் ஓகே சோ அப்படினா மட்டும் நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆனா ப்ராப்பரான வேங்கிறது இன்செர்ட் இன்டோங்கற query யூஸ் பண்ணி இன்செர்ட் பண்றதா சரியா இப்போ இத கிரியேட் பண்ணிரலாம் ஓகே சோ கமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி சரியா சோ செலக்ட் star from student okay enakku fields ella vanduchu inna data sna insert pannala okay so ipo idula data insert panna poren insert into table name student adutha columns column la id neenga specify panna vendiya thevai illa id automatically insert aayikum neenga name kudukano department kudukano attendance underscore status kudukono comma attendance underscore date kudukono okay depth maatidu so name depth attendance status attendance date seriya so idhula நீங்க ஐடி கொடுக்க கூடாது ஏனா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேபிள் கிரியேட் பண்ற மாதிரியே டிஃபைன் பண்ணிட்டோம் அதனால நீங்க ஐடி இங்க கொடுக்க கூடாது சரியா அடுத்து வேல்யூஸ் சோ நேம் என்ன சங்கர் கொடுத்துக்கறேன் கமா டிபார்ட்மென்ட் பிஏடி கமா அடுத்து அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் பிரசன்ட் கொடுத்துக்கறேன் பி ஃபார் பிரசன்ட் and இங்க கெட் டேட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு கெட் டேட் அப்படினா என்னன்னா உங்களோட கரண்ட் டேட் அண்ட் டைம எடுத்துக்கும் சரியா கெட் டேட்னா என்ன உங்களோட கரண்ட் டேட் அண்ட் டைம எடுத்துக்கும்
அப்ப நீங்க அப்டேட் பண்றப்போ get date எங்க வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க get dateங்கறது உங்க காலம் பிரிண்ட் பண்ணனும் அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோ get dateங்கறது என்னன்னா just உங்களோட கரண்ட் டேட்டா எடுத்து கொடுக்கு உங்களுக்கு. ஓகே அப்ப இங்க get date நம்ம பாஸ் பண்ணனா அட்டெண்டன்ஸ் டேட் டைரக்டா கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து பாஸ் ஆகும். சரியா சோ ஒரு ரோ अफेக்ட் ஆயிருச்சு. இப்ப செக் பண்ணலாம். இங்க பாருங்க நான் ஐடி கொடுக்கல இல்லையா. சோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட். ஓகே சோ ஐடி அதுவா கிரியேட் ஆயிருச்சு. நேம் சங்கர் வந்துருச்சு. டிபார்ட்மெண்ட் பி பிஇடி அண்ட் அட்டெண்டன்ஸ் வந்து பி பிரசன்ட் வந்துருச்சு. டேட் பாருங்க இப்போ கரண்ட் டேட்டு இது வந்து ரயில்வே டைம் 19. ஸோ 7:23:34 பாயிண்ட் இது மைக்ரோ செகண்டோட சேவ் ஆயிடும். சரியா உங்களோட டேட்டாபேஸில் டேட் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இயரு அப்புறம் மந்த்து அப்புறம் டேட் அப்படி தான் இருக்கும். சரியா உங்கள் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் டேட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இயரு மந்த்து டேட்டு. சரியா இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா எப்படி நார்மல் இன்செர்ஷனில் இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே ஸோ ஏன்னா இதை திருப்பி திருப்ப கேட்குறேன்னா இதுக்கும் நம்ம எக்ஸெல்ல இருந்து அது நம்ம பண்ணுற ட்ரிக்கு. சரியா நான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ ஒரு டேட்டாபேஸ் எடுத்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா எக்ஸெல்ல இருந்து தான் காப்பி பண்ணி போடணும். இல்லைன்னா ஒரு டேட்டாபேஸ் ஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். சரியா இப்போ நம்ம டேட்டாபேஸ் ஃபைலில் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து எக்ஸெல் ஃபார்மெட்டில் ஷேர் பண்ணேன். ஹலோ எஸ் சார் இப்போ நம்ம சிஸ்டம் எரர் ஆயிட்டு எல்லா டேட்டாஸ் நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் போயிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணா நம்ம டேட்டாஸ் இருக்குங்களா நம்ம டேட்டாஸ் சேவ் ஆயிருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஸ்டம் எரர் ஆயிடுச்சு மறுபடியும் நான் SQL இன்ஸ்டால் பண்ணினுக்குறேன் புதுசா அதுல என் டேட்டாஸ் இருக்குங்களா? ஆக்சுவலா உங்க சிஸ்டம் எரர்னா எப்படி சொல்றீங்க? SQL சர்வர் ஃபுல் சர்வரே இதாயிட்டு நியூவா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இருக்கும் சேவ் ஆயிருக்கும். நம்ம மறுபடியும் வந்து SQL இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே. பண்ணா நான் சென் வர்க் பண்ணி பார்த்த ஃபைல்ஸ்ல இருக்கும். இருக்கங்களா? ஓகே ஓகே. இல்ல அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நம்ம லாகின் லாக் அவுட் ஏதாவது பண்ணனும்? இல்ல இல்ல அப்படி இல்ல. இருக்கும். ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு வேற சிஸ்டம்க்கு நான் மாறுறேன். சோ அங்க SQL ல நான் ஏன் டேட்டாஸ் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும்? ஓகே. இல்ல ஒரே சிஸ்டம் தானா சர்வர்? ஓகே. சோ உங்க லோக்கல்ல இருக்குங்க. நீங்க இந்த சிஸ்டம் இருக்கிற டேட்டாவை இன்னொரு சிஸ்டம்ல அக்சஸ் பண்ணனும்னா இந்த சிஸ்டமோட ஐபி போர்ட் இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட அங்க இருந்து நீங்க கனெக்ட் பண்ணனும். அப்படி இல்லையா உங்க சிஸ்டம் லேண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த சிஸ்டம் டு அந்த சிஸ்டம் அண்ட் அப்போ நீங்க உங்க டேட்டாபேஸ யூஸ் பண்ணலாம். ஓகே. உங்க டேட்டாபேஸ் சேவ் ஆயிருக்கிறது இங்க தான் சேவ் ஆயிருக்கும். அப்படி இல்லையா உங்க டேட்டாபேஸ காப்பி பண்ணி அங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு தென் உங்க டேட்டாபேஸ ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. கரண்ட் ஆக்சஸ் பண்ணனும் அப்படினா ஒண்ணே இங்க இருந்து நெட்ல கனெக்ட் பண்ணலாம் ஐபி வச்சு கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா லேன்ல கனெக்ட் பண்ணி உங்களோட சிஸ்டம் வொர்க் பண்ணலாம். ஓகே ஓகே தெரியுச்சு. சரி சரிங்க சார். थैंक यू. ஸோ எக்ஸெல்லுங்கிறப்போ கொஞ்சம் ஏன்னா நம்ம ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ எக்ஸெல்ங்கிறப்போ ஒரு சின்ன விஷயங்கள் மாறும். ஓகே நான் இங்கே என்ன சொன்னேன்னா ஐடி வந்து நம்ம இங்கே கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னேன். சரியா ஆனால் அங்கே என்ன பண்ணணும்னா ஐடிக்குன்னு ஒரு காலத்தை சேர்த்து காப்பி பண்ணணும். ஆனால் அந்த காலம் எம்டியாக இருக்கணும். புரியுதுங்களா? லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஐடி கொடுக்க தேவையில்லை இன்செர்ஷன் யூஸ் பண்ணுறப்போ. சரியா ஐடி கொடுக்கவே தேவையில்லை. ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே தென் எக்ஸெல்ல நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக புரியும். இதை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த காலம் எடுத்துக்கலாம். காப்பி வித் ஹெட்டர்ஸ்.
சோ இது ஒரு எக்செல் ஷீட் இல்லையா சோ இங்க நான் பேஸ்ட் பண்றேன் தென் சோ இதுக்கு டேட்டாஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிறேன் சோ எனக்கு இருக்கிற காலம்ஸ்ல இருக்கு இல்லையா சோ இங்க நான் இப்போ டேட்டா ஃபில் பண்ணனும் ரைட் சோ லைக் இங்கல டபுள் கோட்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்ல டைரக்டா நீங்க டைப் பண்ணினா போதும் ஓகே சோ இங்க நான் தினேஷ் கொடுக்கறேன் So first is Dinesh. Dinesh and department Tripoli. Okay. So ipo paakum be one alle. So ID name department address status address டேட் சரியா சோ இங்க நம்ம அங்க வந்து காலம் நேமே கொடுக்க தேவையில்லை சரியா இங்க காலம்னு ஒரு ஸ்பேஸ் விட்டணும் சரியா இந்த காப்பி பண்றப்ப இந்த ஸ்பேஸோட சேர்த்து காப்பி பண்ணும் அதுதான் வந்து அதுக்கும் இதுக்கு இருக்க வித்தியாசம் ஓகே சோ அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் பிரசன்ட் டேட் இன்னத்த டேட் கொடுத்துரு ஓகே சோ 220-1 மந்த் அண்ட் 14 ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேட் கொடுக்கணும் சரியா அண்ட் இதில் ஆட்டோமேட்டிக்காக டேட் கன்வெர்ட் ஆகுது ஓகே ஸோ நோ ப்ராப்ளம் இருக்கிறது இன்செர்ட் ஆகட்டும் எக்ஸலில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டேட் கன்வெர்ட் ஆகுது ரைட் ஸோ அண்ட் நீங்கள் இன்னொரு நேம் சுரேஷ் அண்ட் நீங்கள் கார்த்தி நீங்க சதீஷ் இதே மாதிரி இன்னொரு டேட்டா எடுத்துக்கலாம் இங்க டேட் மட்டும் நம்ம மாத்திடலாம் ஓகே இப்போ நம்ம மூணு டேட்டுக்கான அட்டெண்டன்ஸ் ஸோ ரேரா ஏ கொடுத்துடலாம் ஓகே தான் ஆ ஸோ இப்போ மூணு டேட் 14, 15, 16க்கான அட்டெண்டன்ஸ் இருக்கு எனக்கு சரியா ஸோ உங்களோட எம்ப்ளாயி அண்ட் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அண்ட் இன்ஸ்ட்ரேஷன் ஆகும் ஓகே ஸோ இப்போ ஐடி ஸோ ஐடி வந்து இந்த இடத்துல ஐடிங்கிறது கவுண்ட் ஓகே இந்த இடத்துல ஐடிங்கிறது கவுண்ட்டு அண்ட் நீங்கள் டேட்டா மெயின்டைன் பண்ணுறப்போ ஐடிங்கிறது ஐடி இல்லையா ஸோ இது வந்து ரோ கவுண்ட்டுங்கிற மாதிரி வரும் அண்ட் இந்த ஐடி இங்கே என்ன பண்ணுறோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் ஐடிங்கிற நேமை கொடுக்க மாட்டீங்க சரியா இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் டேட்டாவை மட்டும்தான் காப்பி பண்ணணும் ஃபார் இந்த எம்டி காலத்தோடு சேர்த்து ஐடிக்குன்னு ஒரு காலம் விட்டுருக்கோம் இல்லையா இந்த எம்டி காலத்தோடு சேர்த்து காப்பி பண்ணணும் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் சரியா இதென்ன இது பல்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம் அதனால ஐடியோட ஒரு காலம் எம்டி காலம் விட்டு காப்பி பண்ணும் ஓகே எது நீங்க ஐடென்டிட்டியா கொடுத்துருக்கீங்களோ அந்த காலம்க்கு ஒரு எம்டி விட்டு நீங்க காப்பி பண்ணும் சரியா இது காப்பி பண்ணிடுறேன் ஸோ உங்களோட எஸ்கியூஎல் இருக்குல்ல ஓ ஜஸ்ட் உங்க எஸ்கியூஎல் இருக்குல்ல அதில் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டேட்டா பேசஸ் உங்க டேபிள் போயிருந்தோம் ஓகே பேட்ச் 7 இதில் டேபிள்ஸ் இங்கே ஸ்டூடெண்ட்டுங்கிறது இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் இல்லையா இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க எடிட் டாப் 200 ரோஸ் கொடுத்துக்கோங்க ரைட் கிளிக் எடிட் டாப் 200 ரோஸ் ஓகே ஸோ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கும் நம்மளோட
டேட்டாஸ் இதெல்லாம் சரியா. ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்கு. இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணீங்க இல்லையா, ஸோ காப்பி பண்ணது இப்போ எது எதுக்குன்னு புரியும் உங்களுக்கு. இந்த எம்டி ஷெல்ல எம்டி காலம் வந்து இது இந்த இதுக்காக நம்ம ஃபுல்லாக பேஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எம்டியாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும், எம்டி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகாது, கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் சரியா. ஸோ அப்போ ஐடி நம்ம ஐடென்டிட்டியாக கொடுத்துருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதை எம்டியாக காப்பி பண்ணிவிட்டு தென் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணிடுங்க, உங்கள் டேட்டாஸ் பல்க்காக ஆட் ஆயிடுச்சு சரியா. நம்ம இது எம்டியாக காப்பி பண்ணியிருந்தோம் அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 13 வரைக்கும். அண்ட் மற்ற நேம்ஸு, டிபார்ட்மெண்ட்டு, அட்டெண்டன்ஸு அண்ட் டேட்டு ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு இல்லையா. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. ஆனால் இது வந்து வெப் அப்ளிகேஷனில் இருந்து இப்படி நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது, இன்சர்ட் கோர் யூஸ் பண்ணி தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட டைம் கன்சம்ஷன், ஒரு டேட்டா பேஸ் நான் டக்குன்னு கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மெத்தோட நீங்கள் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இது எனி டவுட்ஸ்? இப்போ நான் இந்த செலக்ட் குறி எடுத்து காமிக்கிறேன், எல்லா டேட்டாவும் எனக்கு வந்துருக்கும் சரியா. எல்லா டேட்டாவும் வந்துருச்சு இல்லையா, 15, 14, 13. அப்போ இதில் யார் யார் ப்ரெசன்ட் ஆப்ஷனுங்கிறத என்னால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் ஒரு டேட்டா வச்சு. தென் இதில் அவங்களுக்கு ஒரு டேட்டை மட்டும் வச்சு ஆப்சண்ட் ஆனவங்களாம் யாருன்னு பார்க்கலாம். வேர் அட்டெண்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட் சரியா ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள ஃபஸ்ட்டு 2020 ஹைஃபன். இங்கே டைமோடு இருக்கே நம்ம டேட் மட்டும் கொடுத்தா வருமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம், வரும். ஓகே, ஸோ அதை கன்வெர்ட் டேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு வரும். இப்போ நான் 15 டேட்டில் யார் ஆப்சன்ட் பர்சன்ட்னு பார்க்க போகிறோம் சரியா. அண்டு அட்டெண்டன்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டேபிள் கிரியேட் பண்ணி டைப் பண்ணுறப்போ உங்கள் ட்ராப் டவுனில் காமிக்காது. 2-3 தடவை இதை கண்டினியூவாக டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டேபிள் அதோட காலமு இதெல்லாம் ட்ராப் டவுனில் காமிக்கும் சரியா. இது அட்டெண்டன்ஸ் காமிக்கிறது டேட்டா பேஸ் இது வேறு. ஓகே, ஸோ இங்கே அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான், எப்படி ஒரு வேர்டை ரிட்டனாக நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா திருப்பி திருப்பி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டைமில் அதுவே ஷோ பண்ணும். நீங்கள் ஒரு இப்போ யூங்கிறது அதிகமாக டைப் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒய்னு போட்டனி கீழே சஜஸ்ட் பண்ணும் யூனு, அதை மாதிரி தான். ஓகே, நீங்கள் ஆப்ஷன் ஆனவங்களும் செக் பண்ணுறோம் ஒரே ஒருத்தர். ஓகே, ஸோ 15th ஆப்ஷன் ஒரே ஒருத்தர். ஸோ இப்போ நம்ம பல்க் டேட்டாவை இன்ஸ்டிட் பண்ணி அதை குறி போட்டு ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போது உங்களுக்கு நான் சாம்பிள் டேட்டா பேஸ் அனுப்பிச்சு இல்லையா, அந்த சாம்பிள் டேட்டா பேஸை இதே மாதிரி ஒவ்வொரு டேபிளாக க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த சாம்பிள் டேட்டா பேஸில் எக்ஸலில் கீழே பேஜ் போட்டிருப்பேன், ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு டேபிள் சரியா. அந்த சாம்பிள் டேட்டா பேஸை ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதுதான் நான் இங்கே PRAC வச்சுருக்கேன் சரியா. நீங்கள் உங்கள் நேம் என்ன நேம் வேணுமோ அதை போட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த அந்த பேஜில் இருக்கிற நேமை வச்சு ஒவ்வொரு நேமாக அப்படியே டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் அது ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா கொரி, அதை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் இதில் ஏதாவது மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆகி போயிடும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸலில் நீங்கள் கொடுக்குறப்போ கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஐடிக்கான எம்டி காலத்தை காப்பி பண்ண மறந்துடக்கூடாது. மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டேஷன் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடும், ஒன்றுமே பண்ண முடியும், இன்ஸ்டேஷன் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடும். அப்புறம் டேபிள் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் புது டேபிள் க்ரியேட் பண்ணணும் சரியா. ஸோ அப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், கீழே ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் இருக்கா,
ஸ்கிரிப்ட் டாஸ்ல கிரியேட் டு கொடுத்து நியூ குரி நல்ல பாத்துக்கோங்க எஸ்கியூஎல் சில இதுக்கு அதுவாவே குரீஸ் நமக்கு கொடுக்கும் சரியா அதுவாவே நமக்கு குரீஸ் கொடுக்கும் அப்போ இங்க கிரியேட் டு கொடுத்துட்டு நியூ குரி எடிட்டர் விண்டோ கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு டூ மினிட்ஸில் அந்த டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த கொரி அப்படியே வந்துடுங்க சரியா ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக இது இது ஃபுல்லாக எஸ்கியூஎலோட மெத்தட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் கேர் பண்ணிக்கவே வேணாம் நீங்கள் எப்பயும் கொடுக்குற மாதிரி க்ரியேட் டேபிள்னு கொடுத்து நம்ம டைப் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே கொடுத்துக்கலாம் சரியா ஸோ இது ஃபார்மெட்டு ஆனால் நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டாபேஸ் நேமு அப்புறம் ஆன்சி நல்ஸு ஸோ நல்ஸ் இருக்கக்கூடாது குவாட்டட் ஐடென்டிஃபையர் இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ண வேணும் சரியா ஸோ எப்பயும் நீங்கள் க்ரியேட் டேபிள் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க அண்ட் இஃப் ஐ ஏதாவது இதே டேபிளை இன்னொரு பக்கம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய ஸ்கிரிப்டர்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் இதை ரன் பண்ணிங்கன்னா இதே டேட்டா டைப் இதே காலமோட அண்ட் டேட்டா மட்டும் வராது சரியா டேட்டா மட்டும் வராது அந்த டேட்டாவோட எப்படி காப்பி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஓகே பிஃபோர் தட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு டேபிளை நம்ம எப்படி மறுபடியும் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஓகே ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்களோட ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் உங்கள் டேபிளை கிளிக் பண்ணி அதில் ரைட் கிளிக்கு ஸ்கிரிப்ட் டேபிளர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு குவரிஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க இதை இதை கூட செக் பண்ணி பாருங்களேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே ஆனால் என்ன கொஞ்சம் ஃபார்மெட்டட் வேவாக இருக்கும் ஓகே இப்போ இன்சர்ட் இன்ட்ரோ கொடுத்து நியூ குரி கொடுக்குறேன் கொஞ்சம் ஃபார்மெட்டாக இருக்கும் ஓகே இது ஃபார்மெட்டடாக இருக்கும் இப்போ இன்சர்ட் இன்ட்ரோ டிபிஓனா டேட்டாபேஸ் ஓனர்னு இருக்கும் சரியா ஸோ டிபிஓ வந்து எல்லா பக்கமும் அதை டிஃபைன் பண்ணுவாங்க அண்ட் நம்ம கரண்ட் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொடுக்க தேவையில்லை நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற அதவே கொடுத்துக்கலாம் சரியா அடுத்து ஸோ இது வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணுறாங்க இங்கேயெல்லாம் இந்த வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நேம் வந்து என்வயர் கேரக்டர் கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட்டு என்வயர் கேரக்டர் அட்டன்ஸ் ஸ்டேட்டஸ் என்வயர் கேரக்டர் அட்டன்ஸ் டேட் டேட் டைம் ஓகே இதெல்லாம் இவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க சரியா ஸோ இந்த மாதிரி குவரிஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சம் ஃபார்மேட்டடாக இருக்கும் சரியா அதனால் வேணாம் அண்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதே ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம பார்க்குற குரீஸு தென் ஃபைனலி இதில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அது அதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா அண்ட் ஸோ உங்களால் டேட்டாபேஸையும் அதே மாதிரி ஸ்கிரிப்டாக எடுக்க முடியும் என்டையர் டேட்டாபேஸ் ஓகே ஸோ நான் இது ஏ இதை கொடுத்தீங்கன்னா என் பிஆர்ஐசி இருக்கிற டேபிள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரைட்டு ஏன் நான் இதை எடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க டேபிள்ஸு எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணி பழகினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ எங்கெங்கே என்னென்ன எரர் வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் அண்ட் இந்த குரி நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதை ரன் பண்ணிடலாம் அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இது எங்கே ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாமல் போயிடும் சரியா சரி நான் இதுனா ஃபைனலாக உங்களுக்கு தரேன் ஓகே இப்போது நம்ம பார்த்த க்ரியேட் டேட்டாபேஸ் க்ரியேட் டேபிள் அண்டு அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது ஸோ இன்சர்ட் பண்ணுறது ரெண்டு டைப்பில் பார்த்தோம் இல்லையா ஸோ அது ரெண்டையுமே செக் பண்ணிப்போம் ஓகே எனி டவுட்ஸ்
okay so ipo insertion eppadi pandradhu paathutom and bulk ah or data va eppadi na feed pandradhu nu paathutom illaya so ipo paatha varaikkum enna na doubts irukku so idella confusions iruka and indha step ku appuram na indha step pannanum first or na software install pannitan and adukapram enna pannanum abingira maari edha doubts iruka எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா எல்லாரும் சோ லோவர் வெர்ஷன் கேட்டவங்களுக்கு லோவர் வெர்ஷன் லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் ஓகே சோ எல்லாரும் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா நான் அப்படியே எல்லாத்துக்கும் காமிச்சறேன் சர்வர் நேம் நிறைய பேர் கேக்குறாங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணீங்க அப்படினா ஆ எஸ் சார் சர்வர் நேம் மட்டும் நான் அப்படியே எடுத்து காமிச்சறேன் டேட்டாபேஸ் சார் இந்த மேனேஜ்மென்ட் தானா சார் ஆமாம் அது இல்ல சர்வர் இல்ல மேனேஜ்மென்ட் சார் இங்கதான் சோ நம்பர் எம்டிஆர் இருந்துச்சுன்னா உங்களோட ரைட் சைட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ப்ரௌஸ் ஃபார் மோர் வருது இதை கிளிக் பண்ணுங்க நீங்க லோக்கல் சர்வர்ஸ் நெட்வொர்க் சர்வர்ஸ் எதுவுமே இல்லையே சர்வர் தப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா போங்க SQL server னு இருக்கு இல்ல அது பார்க்கலாமா இதுலயா சார் இதானே சார் installation center இது configuration installation center போலாம் சரி இன்ஸ்டால் பண்ண போறோம் சோ அதர்ஸ் யாரா lower version கேட்டீங்களோ எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கோங்க நான் இப்போ இன்ஸ்டாலேஷனும் பண்ணி காமிச்சிடுறேன் ஓகே இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி காமிச்சிடுறேன் இங்கே இன்ஸ்டாலேஷன் அண்ட் இதில் நியூ சர்வர் ஸ்டாண்டர்ட் ரூம் ஃபர்ஸ்ட் பண்ணா சார் யா நான் பண்ணிக்கிறேன் இந்த மீடியா ஃபைல் எங்க வச்சிருக்கீங்க இமேஜ் ஃபைல் ஏதாவது டவுன்லோட் ஆச்சா
புரியல சார் நீ எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க அதா சார் உங்களுக்கு ஏதோ நீங்க லோ வெர்ஷன் அனுப்பிச்சீங்க சார் அதல போய் செக் பண்ணி இன்னவர தான் வந்து சார் 2008 இல்ல மைக்ரோ சர்வர் 2008 வந்து 2014 சம்திங் தான் சார் 8 ஓட தான் நீங்க அனுப்பிச்சீங்க சார் तो डायरेक्टर வந்து 8 ஓட கனெக்ட் ஆகுதுலையா நீ கிளிக் பண்ண டைரக்ட் ஆன் ஸ்கிரீன்ல வந்துச்சுங்களா சார் உங்க வாய்ஸ் சரியா கேக்கல சார் நீங்க கிளிக் பண்ண உடனே டைரக்ட் ஆன் ஸ்கிரீன் வந்துச்சுங்களா ஆ ஆமா சார் அப்புறம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஆ ஆமா சார் ரொம்ப நேரம் ஆச்சு அப்பவே உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ண நீங்க ரிப்ளை பண்ணீங்க சார் வேற கிளாஸ்ல இருந்தோம் இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணுங்க வேற யாருக்கா வர்க் ஆகுதா லோவர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணவங்க எனி அதர் ஹலோ யாருக்கா லோவர் வெர்ஷன் வர்க் ஆச்சுன்னா சொல்லுங்க ஓகே இதுல என்ன சார் பண்ணனும் இது டைரக்டா மீடியா சூஸ் பண்ண சொல்லுங்க நீங்க சர்வர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீ இன்ஸ்டால் பண்ணுங்க சோ அது இதோட கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் கிடைச்சுனா இப்போ கரெக்டா வந்து SQL சர்வர் 2014 ஃபர்ஸ்ட் 18 வந்து காமிச்சது இல்ல 8 ஓடது காட்டுச்சு சார் அதுக்கு அப்புறம் 14 ரெண்டானா இருக்கு சார் சரி எது கியூ சர்வரை வந்து அன்இன்ஸ்டால் ஃபுல்லா பண்ணிருங்க ஆ ஓகே சார் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க நான் அந்த லிங்கை நான் கொடுத்த லிங்கை நான் ஒரு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க கரெக்ட்டா இதோட நான் ரெண்டு டைம் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கு சார் நாளைக்கு ஃப்ரீயா நானா பண்ணி கொடுக்கறீங்களா சார் ஓகேங்க ஓகே சார் யா ஒரு 5:30 ஆர் 6:00 கால் பண்ணுங்க Stop on it, sir. Yeah. ஓகே சோ ஏன்ட ஒரு 44 MB-ல 2005 இருக்கு சர்வரோடது சோ நான் சென்ட் பண்றேன் அதனால ட்ரை பண்ணி பாருங்க எதர் இத கம்ப்ரஸ் பண்ணி இது சென்ட் பண்ண முடியுமா நான் ட்ரை பண்றேன் ஆ ஓகே ஓகே சோ அத ட்ரை பண்ணி வேணா பாருங்க இல்ல நான் அதோட பெட்டர் வெர்ஷன் கிடைச்சதால உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி அத வந்து நான் சென்ட் பண்ண முடியுமா பாருங்க ஓகே சார் थैंक यू சார் and thank you all na check பண்ணிட்டு server
சாரி சர்வர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். அந்த ஓவர் வெர்ஷன் வந்து யாருக்கா ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ ஒர்க் ஆகலைனாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஹலோ எஸ் சொல்லுங்க சார், நாளைக்கு கிளாஸ் இருக்குதுங்களா? ஆகஸ்ட் 15 ஹார்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன், குரூப்ல டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே ஓகே சார். யா ப்ரோ, யா ப்ரோ, ப்ரோ இவங்க கூட நான் வந்து